இந்த வீடியோ பார்க்குற அனைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்கள் இந்த வீடியோ பார்த்து எங்கள் ஷாப்புக்கு வாங்க. இதுக்கேற்றப்ப நாங்கள் எப்படி பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணி கொடுப்போம். அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரத்னகுமார் கிளாஸ். சார், நம்ம பீச் ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றோம் சார்? எங்க பீச் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சார், குழந்தைங்களுக்கு தேவையான டிஷர்ட், ஷார்ட்ஸ், லோயர், ஓகே, அடுத்து ஜென்ஸுக்கு மென்ஸ் வேர் டிஷர்ட், ஷார்ட்ஸ், லோயர், ஓகே, ஆஃபீஸ் கேஷுவல் டிஷர்ட், ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா திருவிழா ஃபெஸ்டிவலுக்கு, ஓகே, நீங்க என்ன டிஷர்ட் கேக்குறீங்க, என்ன மாடல் கேக்குறீங்க, பிளேன் டிஷர்ட், சப்ளிமேஷன் டிஷர்ட், லேசர் பிரிண்ட், ஓகே, என்ன நேம் கேக்குறீங்களோ எல்லாமே போட்டு எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ரஃபீஸ் ட்ராக் பேண்ட் பண்ணி தரோம். ஓகே சார். அப்புறம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம், ஹவுஸ் யூனிஃபார்ம்ஸ், ஓகே ஓகே, ஹவுஸ் யூனிஃபார்ம் பண்ணி தரோம். காலேஜ் காலேஜுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் நடக்கிறப்பலாம், ஓகே, நீங்க எது மாதிரி கேக்குறீங்களோ அது மாதிரி பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே, அந்த மாதிரி ஹோல்சேல்ல ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ கஸ்டமர் டைரக்டா வந்தா கஸ்டமர் பிரைஸ், கஸ்டமர் பிரைஸ், ரீட்டைல் பிரைஸ், நம்ம ரீட்டைல் பிரைஸ். ஓகே, இது மாதிரி ஷாப் வந்தா இப்ப புதுசா ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க, ஷாப்புக்கு ஹோல்சேல்ல வேணும்னு கேட்டா அதுக்கு ஏத்தப்ப ஹோல்சேல் பிரைஸ் கொடுத்து ஹோல்சேல் பிரைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே சார். பார்த்தீங்கன்னா சார், நார்மலாக ஃபெஸ்டிவல் திருவிழாவுக்கு குரூப் டிஷர்ட், கபடி, எல்லாத்துக்குமே பார்த்து பண்ணிக்கலாம். இதில் ஆல் பிரிண்டட், நீங்கள் என்ன பிரிண்டட் கேட்குறீங்க எல்லாமே போட்டுக்கலாம். இது பேக்கில் பிளெயினாக வேணுமா, பேக்கில் பிளெயினாக போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி பண்ணித்தரலாம். அதே பேக்கில் எனக்கு பிரிண்டட் வேணும், என் இண்டிவிஜுவல் நேம் வேணும், நம்பர் வேணும், கபடி வேணும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே போட்டு தந்துடலாம் சார். நீங்கள் ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லோகோ கேட்குறீங்களோ, என்ன டிசைன் கேட்குறீங்களோ, என்ன மாடல் கேட்குறீங்களோ அதை அப்படியே பண்ணி தந்துடலாம் சார். இது பார்த்தீங்கன்னா நார்மல் லக்கோஸ் டிஷர்ட், ஆமாம் சார், நார்மல் ரஃபீஸுக்கு காட்டன் டைப்பு. இது நல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வேலை நல்லபடியாக உறிஞ்சோம், நல்லபடியாக இருக்கும். குளோபல் பிராண்ட் டிஷர்ட்ஸ் மாதிரி இருக்குது சார். ஆமாம் சார், இது பார்த்தீங்கன்னா குரோக்கடைல் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு 10% தான் வித்தியாசம் இருக்கும், ஆனால் பக்காவாக அதே மாதிரி தான் இருக்கும். பண்ணலாம் சார், இண்டிவிஜுவலாக பாக்கெட் வச்சு பண்ணலாம். அவங்க எம்ஆர்எஃப் நேம் கேட்டால் பண்ணி தரலாம். இப்போ ஹோல்சோன் இப்போ வந்து பண்ணாங்க, ஹோல்சோன் பண்ணாங்க, அவங்களோக போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம், பண்ணித்தரலாம் சார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஹனிகோ மெட்டீரியல், இது ரஃபீஸ் தான், பிளேன் மாடலு, இது ரஃப் மாடல். முதல் காமிச்சது பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சப்ளிமேஷன் மாடலு, இது நார்மல் மாடல், இது பிளேனாகவும் இருக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இண்டிவிஜுவலாக எல்லாமே போட்டு பண்ணிக்கலாம். ஆமாம் சார், இல்லை இது நார்மல் மாடல், முதல் காமிச்சது தான் சப்ளிமேஷன் மாடல். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹவுஸ் யூனிஃபார்ம், ஆமாம் சார், நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்கூல் நேம் போட்டு எல்லாமே பக்கா. இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா திக் பிக் மெட்டீரியல், ஆமாம் சார், இண்டிவிஜுவலாக போட்டு பண்ணிக்கலாம். பேக்கில் ஸ்கூல் நேமு எல்லாமே பக்காவாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக பசங்க வீட்டில் போடுற ரஃபீஸ் டிஷர்ட், சலீனா மெட்டீரியல், ஆமாம் சார், அடிதாஸ் சலீனான்னு ஒரு பேர். இது நீங்கள் எப்படி கேட்குறீங்களா அப்படி போட்டு பண்ணிக்கலாம் சார். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான், ஆமாம் சார், மாடல் இதில் வெரைட்டிஸ் நீங்கள் நெட்டில் என்ன மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடல் போட்டு கொடுத்துரும். ஆமாம் சார், இப்போ புதுசு புது புது ட்ரெண்டு, அப்பப்போ கிளாத் என்னென்ன கிளாத் வருதோ அது போட்டு பண்ணி கொடுத்துரும் சார். அதே சேம் தான் சார். இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு சப்ளிமேஷன், ஆமாம் சார், இதில் நீங்கள் என்ன மாதிரி பிரிண்ட் கேட்குறீங்களோ ஒன் சைடு, ஓகே, அது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு இருக்கு, நீங்கள் எது கேட்குறீங்களோ அந்த மாதிரி பிரிண்டட் போட்டு பண்ணி கொடுக்கலாம் சார். ஆமாம் சார், இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சூப்பர் பாலி இம்பர்டட், நல்லாயிருக்கு சார். இதுலேயே கபடி ஷார்ட்ஸும் வரும், ட்ராக் பேண்ட் வரும், இதுதான் ட்ராக் பேண்ட்டு, ஆமாம் சார், இதில் ஆல் சைஸபிள், நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ் போட்டு தருவோம். இது மினிமம் சிங்கிள் பீஸ் வேணுமா ரீட்டெயிலாகவும் எடுத்துக்கலாம், ஹோல்சேலாக வேணுமா 6 பீஸ்க்கு மேலே கொடுத்தீங்கன்னா பண்ணி தருவோம். 6 பீஸே ஹோல்சேல் எடுத்துக்கலாம். ஆமாம், ஓகே சார். ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக கொடுக்கும், சிக்ஸ் பீஸ் ஒரே கலராக கொடுக்கும். ஆமாம் சார், குரூப்பாக இப்போ 6 பேர் அடிக்கிறாங்கன்னா 6 பேருக்கு. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ஓவன் கிளாத் சார். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா 5 த்ரெட் ஸ்டிச்சிங்கு, எல்லாமே பக்காவாக இருக்கும், மெட்டீரியல் நல்லா உங்களுக்கு. ஆமாம் சார், நல்லாயிருக்கும் சார், பிராண்டட் ஆல் பிராண்டட் வரும் உங்களுக்கு. ஓகே சார், நேம் பிராண்டட் நேம் போட்டு வந்துடும், எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸ்டிச்சிங் பேக்கில், எல்லாமே உங்களுக்கு ஆல் சைஸபிள் இருக்குது, எஸ்சி எம்மு எல்லு எக்ஸ்எல் எல்லாம் ஆல் சைஸபிள் இருக்குது சார். இதிலே ட்ராக் பேண்ட்டும் இருக்குது,
இதே மாடலில் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரெட் ஸ்டிச்சிங் தான், அவங்க டபுள் சைடு ஜிப் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா லைக்ரா மெட்டீரியல், ஆமாம் சார், ஸ்ட்ரெச்சபிள் சார், ஆமாம் சார், இதுவும் ஃப்ளெக்சிபிள் நல்லாயிருக்கும், அண்டர் அந்த அளவுக்கு எதுவும் ஃபால்ட் வராது, நல்லா பக்காவாக ஸ்ட்ரெச்சபிள் ஆகும், ஆல் சைஸபிள் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு 350 380 வரை இருக்குது. இது நான் ரீட்டைல் ரேட் சொல்கிறேன், ஹோல்சேல் ப்ரைஸ் இதுலேயும் உங்களுக்கு கம்மியாகும். இது பார்த்தீங்கன்னா மிலோனா பிரிண்டட், ஆமாம் சார், இது ட்ரெண்டுக்கு ஏற்றவளோ பிரிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதே ஸ்டார்டிங் பிரிண்டட் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ட்ரெண்டுக்கு மந்த்லி மந்த்லி மாறிக்கிட்டே இருக்கும். இதுலேயும் டபுள் இது நல்லா ஆஃபீஸுக்கு நல்லா நைட்டு நைட்டீஸுக்கு நல்லாயிருக்கும், வெளியும் போட்டு போயிட்டு வரது, ட்ராக் பேண்ட் இருக்குது, ஷார்ட்ஸும் இருக்குது, இதே மாடல் இருக்குது, ஆல் இது அவைலபிள் தான் சார். நீங்கள் கேட்குற மாடல் நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். என்ன மாடல் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நார்மல் டைம்னா உங்களுக்கு 3 days டெலிவரி கொடுத்துருவோம், 3 days பண்ணிடலாம். இதே ஃபெஸ்டிவல் டைம் நல்லா பீக்கான டைம்னா குறைஞ்சது ஒரு 5 வேணும். இது பார்த்தீங்கன்னா கட்டிங் செக்ஷன் சார், கட்டிங் மாஸ்டர் இவர் தான். நீங்கள் என்ன டிசைனில் கட்டிங் கேட்குறீங்களோ, என்ன மாடலில் சைஸு எல்லாம் வேரியேஷன் கேட்டாலும் அவருக்கு பக்காவாக பண்ணிடுவோம். பென்சில் பிட்டு, பலூன் பிட்டு, என்ன மாதிரி மாடல் கேட்குறீங்களோ அவர் தான் கட் பண்ணி பண்ணி தருவார். ஓகே, அவர் தான் சார் அது, அவர் பேர் மன்சூர் பாய். அந்த இப்போ அவரை பாருங்க, அப்படி பிரிண்டிங் இல்ல அப்படின்னாங்கன்னா பிளைனாவே கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பிளைன் டீ-ஷர்ட், இது பிளைன் டீ-ஷர்ட் சார். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ நாங்க பிரிண்ட் அடிக்க போறோம், பிரிண்ட் அடிச்சாச்சு. ஓகே, ஃபீசிங் டைமிங் ஓடிட்டு இருக்கு. ஓகே, குறிப்பிட்ட செகண்ட் வைப்போம், செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி எடுப்போம். ஓகே, எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்ல லோகோ அப்படி வந்துரும். ஓ ஓகே, ஓகே சார், ஓகே சார, ஓகே. திருப்பி அப்புறம் பேக்ல அடிப்போம். ஓகே, பேக்ல என்ன நேம் கேக்குறாங்களோ அதே மாதிரி பேக்ல இப்ப நம்பர் கேக்குறது, ஓகே, செலை கேக்குறது, இண்டிவிஜுவல் செலை, இண்டிவிஜுவல் மாடு படம், என்ன கேக்குறாங்களோ இண்டிவிஜுவலா பேக்ல போட்டு கொடுத்துரும். ஓகே சார், பேக்ல போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி வந்துரும். ஓ ஓகே, ஓகே, ஓகேங்களா? ஓகே சார், இதுதான் பிரிண்டிங் மேட். இந்த டீஷர்ட்லாம் ஒரு லாங் லைஃப், அந்த பிரிண்ட் அப்படியே பிரிண்டிங் லாங் லைஃப் வரும். டீஷர்ட் கிழிஞ்சாதான் பிரிண்டிங் போகும். ஓகே, அது லாங் பிரிண்டிங்லாம் கிடையாது. ஓகே, சப்ளிமேஷன் பிரிண்டிங், சப்ளிமேஷன் லேசர் பிரிண்டிங், சரி பக்கா வரும். ஓகே சார், ரொம்ப நல்ல சூப்பர் ஸ்கர்ட்ல வச்சிருக்கீங்க. ஓகே சார், ஓகே சார், ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எல்லாமே என்ஹான்ஸ்மென்ட் பயங்கரமா இருக்கு. ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன எதிர்பார்ப்பாங்கனா, சில பேர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுவாங்க, இப்போ வந்து கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வந்து ஸ்வீட்ல சும்மா சேல் பண்ண ஆசைப்படுவோம். ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு டிப்ஸ் என்ன சார்? ஸ்டார்ட் பண்ற ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். ஓகே,
ஃபஸ்ட்டு மணி இன்வெஸ்ட் பண்ணுது. ஓகே, அப்புறம் அந்த பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் தெரியணும். ஓகே, ஓகேங்களா? மக்கள் கொடுக்கும்போது வெறும் பிஸ்னஸாக கொடுக்கக்கூடாது, அது ஒரு சர்வீஸாக பண்ணணும், பண்ணுறது பக்கா குவாலிட்டியாக கொடுக்கணும். நேம் பிராண்டட் சொல்லணும். எப்படி நான் அடிதாஸ் நைக் பூமா அப்படின்னு பிராண்டட் சொல்லுதோ அது மாதிரி நம்ம நேம் சொல்லணும். அந்தளவுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணணும். பேருக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு பேருக்கு கடமைக்கு பண்ணக்கூடாது. பிஸ்னஸை ஒரு ஆசையாக விரும்பி லவ் பண்ணி பண்ணணும், அதுதான் பிஸ்னஸ். சும்மா கடமைக்கு நானும் பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணணும் சார். ரெண்டாவது, உங்ககிட்ட இப்போ வராங்க ஒருத்தவங்க ஹோல்சேலர்ஸ் வராங்கன்னா மினிமம் என்ன அவங்க பட்ஜெட் கொண்டு வந்தால் அவங்க கடையிலையோ இல்லை அவங்க வீட்லேயோ வச்சு சேல் பண்ணி டிஸ்பிளேக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்ன பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணுவோம் சார்? அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மினிமம் 10,000 கொண்டு வந்தால் இப்போது 10,000 நல்லா பெட்டராக பண்ணலாம். பெட்டராக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் என்றைக்குமே ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரன் ஆகிறதுக்கு ஒரு 6 ஆகும். அந்த 6 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தோன்னே இல்லைன்னு சொல்லாமல் சாம்பிள் எல்லா பீஸ்லேயும் ஒரு 2 பீஸ் வச்சுட்டு என்கிட்ட இது இதுலாம் இருக்குது அப்படி கஸ்டமர் ஃபஸ்ட்டு வந்து எது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் போதோ அதை பார்த்து நம்ம இறக்கிட்டு ரெகுலராக அப்படியே ஃபஸ்ட்டு 10,000 அப்புறம் 20,000 அப்புறம் 30,000 50,000 அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சார். மிடில் கிளாஸ் நான் பண்ணணுமா இப்படி தான் பண்ண முடியும். பேமெண்ட் நிறையா வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 மேலே இறக்கி பண்ணிக்கலாம். இது வந்து சார், இப்போ நம்மக்கிட்ட டிஷர்ட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன சார், எந்த ரேஞ்சிலேருந்து? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஜல்லிக்கட்டு வரப்போகுது. ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500 1,000 பீஸ்ன்னு கேட்பாங்க. 100 ருபீஸ்லேருந்து 80 ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் வெறும் 80 ருபீஸ்லேருந்து 150 வரையும் பண்ணலாம். மெட்டீரியல் வேரியேஷன் தான், வேறு ஒன்றுமே இதில் கிடையாது. 80 போது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும், ஒரு 120 போக மீடியமாக இருக்கும், 150 போக நல்லா பக்கா குவாலிட்டியாக இருக்கும். இது ஜல்லிக்கட், அதாவது பல்க்கு 100 பீஸ்க்கு மேலே போனால் இந்த ப்ரைஸ். இப்போ 10 வருதுன்னா பார்த்துக்கோங்களேன், அது பார்த்தீங்கன்னா 130 வரும். ஓகேங்களா? 10 50 பீஸு 20 பீஸு அப்படின்னு வரும்போது 130 180 வரும். ஆமாம் சார். இந்த ப்ரைஸ் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கபடி ஷார்ட்ஸ் இருக்குது. இப்போது சிங்கிள் பீஸ் எடுக்க வராங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ். இப்போது பசங்க வராங்க எப்போயாச்சும் தான் வருவாங்க ஆர்டர்லாம், இயர்லி 2-3 தான் வரும். அப்படி ஆர்டர் வரப்போ 100 ருபீஸ் தான். ஓகேங்களா? இதே ரெகுலராக கடை வச்சுருக்காங்க, ரெகுலராக மந்த்லி 4-3 எடுப்பேன் அப்படி அவங்க கடை வச்சுருக்காங்க, அவங்களாம் 80-85 தான் வரும். ஆமாம், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சார். இப்போ ட்ராக் பேண்ட் பார்த்தீங்கன்னா சார், சூப்பர் பாலி ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஓகே, அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நார்மல் ரஃபீஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது ஸ்ட்ரெச்சபிள் கிடையாது, நல்லாயிருக்கும் யூஸ் பண்ண. அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250-280 வரை இருக்குது. அது டபுள் சைடு ஜிப் வச்சோம்னா 300 வரும். ஆமாம் சார், இது ரீட்டைல் ப்ரைஸ். இது ஒரு சிங்கிள் பீஸ் எடுக்கிறவங்க 2 எடுக்கிறவங்க 5 எடுக்கிறவங்க ரீட்டைல் ப்ரைஸ். இது இது ஹோல்சேல். இப்போ ஷாப் வச்சுருக்கேன், எனக்கு மந்த்லி ஒரு 100 தேவை, ரெகுலராக அவங்கள்ட்ட பண்ணுறேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 200-210 பண்ணுவோம் நாங்கள். ஆமாம், 200-220 ஜிப் வச்சாவே 220 நார்மலாக.